அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஓ வரகாதுகு அலம் துல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்திலே பதினான்கு நோன்புகளை நாம் நோற்றிவிட்டோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிவசல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் அல்குர்ஆனை தொடர்ந்து ஓதி வருவார்கள் அதிலும் குறிப்பாக சங்கையான ரமலான் மாதத்திலே அதிகமதிகமாக அந்த மாதம் வரையிலும் இறக்கப்பட்ட வசனங்களை அதிகமதிகமாக ஓதி வருவார்கள் எல்லாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அல்குரானை ஒருவர் பொருள் விளங்கி ஓதினாலும் சரிதான் பொருள் விளங்காமல் ஓதினாலும் சரிதான் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்பதாக நபிசல்லாஹூ அலைகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு உதாரணமாக ஒருவர் மீம் என்று சொல்வாரையானால் இது ஒரு எழுத்து அல்ல அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து இந்த மூன்று எழுத்திற்கும் முப்பது நன்மைகள் கிடைக்கிறது என்று நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலிஃப்லாமீம் என்பதற்கு யாராலும் பொருள் கொள்ளவே முடியாது தப்சீர்களில் கூட என்ன போடுவாங்க அப்படின்னா இதனுடைய நோக்கத்தை அல்லாவும் அல்லாவுடைய திருத்தூதர் முகமது சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களும் தான் அறிவார்கள் என்று போடப்பட்டிருக்கும் அதே போன்று யாசின் ஹாமீம் சீன் காஃப் அலிஃப்லாம்ரா போன்ற அந்த வசனங்களுக்கும் மனிதர்கள் யாரும் சரியான பொருள் கொள்ளவே முடியாது இப்படி பொருள் கொள்ள முடியாத வசனங்களும் அல்குரானிலே இருக்கிறது அந்த வசனங்களை ஓதினாலும் கூட ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகளை அல்லாஹ் தருவான் என்று நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் குரானை ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய அருள் சம்பந்தமான சுவனம் சம்பந்தமான அருள் கொடைகள் சம்பந்தமான வசனங்கள் வரும்பொழுது சிரிப்பதும் புன் சிரிப்பு சிரிப்பதும் அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய தண்டனை சம்பந்தப்பட்ட வசனங்கள் வரும்பொழுது அழுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் தொழுகையில் கூட அழுவார்கள் நரகம் சம்பந்தமான வேதனை சம்பந்தமான வசனங்கள் வரும்பொழுது நபிசல்லா வசல்லம் அவர்களின் நெஞ்சிலே அடிப்பில் வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கின்ற பொழுது எழுகின்ற சப்தம் பெருமானாருடைய நெஞ்சிலிருந்து கேட்பதை நாங்கள் காது கொடுத்து கேட்டோம் என்பதையெல்லாம் சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குரானை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் பொருள் விளங்கி ஓதிக்கொண்டிருக்கின்றோம் ரஹமத்து சம்பந்தமான வசனங்கள் வந்தால் அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி யாழ்லா உன்னுடைய ரகமத்தை எங்களுக்கு தா சுவனம் சம்பந்தமான வசனங்கள் வந்தால் அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி யாழ்லா நீ எங்களுக்கு சுவனத்தை தா என்று நாம் அல்லாஹும் இடத்தில் துவா செய்ய வேண்டும் நரகம் சம்பந்தமான வசனங்கள் வரும் பொழுது வேதனை சம்பந்தமான வசனங்கள் வரும் பொழுது அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி யாழ்லா நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு உன்னுடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் நபிசல்லாஹ் அலி வசல்லாம் நாமும் செய்ய வேண்டும் என்பதை அந்த நபிமொழிகள் சுட்டி காட்டுகிறது அருமையானவர்களே அப்துல்லாஹிபுடு மசரூத் அலி அல்லாஹ் அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹிபுட மசரூத் அல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபிசல்லாஹலிவசல்லம் சொன்னார்கள் இக்கரா அழைக்க அப்துல்லாஹிபுட மசரூதே எனக்கு நீங்கள் குரானை ஓதி காட்டுங்கள் பொதுவாக ஒருவர் குரானை ஓதுகிறார் என்றால் ஓதக்கூடியவருக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அவருக்கு அருகில் ஓத தெரியாதவர் ஒருவர் அமர்ந்து கொண்டு இவர் ஓதுவதை அமைதியான முறையில் செவிதாழ்த்தி கேட்பாரையானால் ஓதுபவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை கேட்பவருக்கும் உண்டு எனவேதான் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் அமைதியாக அதை செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹு அல் குர்ஆனிலே கூறுகின்றார் இப்போ அப்துல்லா பிடிம அல்லாஹு அனுகுமா அவர்களை பார்த்து நபீசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் இக்கரா அழைக்க அழைய என் மீது எனக்கு நீ ஓதி காட்டு என்று சொன்னார்கள் அப்போ அவர் கேட்குறாரு அக்கரா அழைக்க ஒக்கது உன்ஜியில அழைக்க அல்லாவின் திருதூதரே உங்களுக்குத்தானே குரானே இறங்கி இருக்கிறது நீங்களே அதை எடுத்து ஓதலாமே அப்படி இருக்க நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று அவர்கள் கேட்கிறார் அவர் அமிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் இன்னி அஷ்தகி அன் அஸ்மகூ மின் கைரி மற்றவர் ஓதி அதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன் எப்படி ரசூர்லா ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா ரசூர்லாவுக்கும் ஓத தெரியும் குரானை ஓதுவார்கள் ஆனால் மற்றவர் ஓதி தான் கேட்க வேண்டும் ரசூல்லாவுடைய அந்த மனப்பான்மையை பாருங்கள் அடுத்த ஒரு குரானை ஓத வைக்கணும் அவர் ஓதணும் நாம் கேட்கணும் நாம் மட்டும் ஓதுனா அது நம்மளோடு போயிடும் எனவே அவர் ஓத வேண்டும் அந்த நன்மை அவருக்கும் கிடைக்க வேண்டும் அதை நான் செவிமடுக்க வேண்டும் அந்த நன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பேராசையோடு அவரை ஓத சொன்னார்கள் அப்துல்லாஹிமஸ்ரூத் அலி அல்லாஹுமா சொல்கிறாங்க நிசா என்று சொல்லப்படுகின்ற நான்காவது அத்தியாயம் திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயம் நிசா நிசானா பெண்கள் என்பது பொருள் அந்த அத்தியாயத்தை எடுத்து நான் ஓத ஆரம்பித்தேன் ஹத்தா இதா பலகுத்து ஃபகை ஜிக்னா மின்குல்லி உம்மத்தி ஷஹீதின் நாற்பத்தி ஓராது வசனம் இந்த வசனத்தை நான் ஓதினேன் இந்த வசனத்தை ஓதியவுடன் நபிசல்லாஹலி வசல்லம் எனக்கு சொன்னார்கள் போதும் நீங்கள் ஓதியது போதும் நிறுத்துங்கள் என்று சொன்னார் நான் உடனடியாக நிறுத்திவிட்டு பர ஐத்து ஐநி பெருமானாருடைய ரெண்டு கண்களை நான் பார்த்தேன் ததிரிஃபானி அந்த கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கிறது கொட்டி கொண்டே இருக்கிறது என்று அப்துல்லாஹிபனும சொரோதல் அலி அல்லாஹுவன்குமா சொல்கிறார் ஏன் இந்த வசனத்தை ஓதும்பொழுது நபிசல்லாஹலிவசல்லம் அழுக வேண்டும் மறுமை நாள் ஆகரத்தில் ஒவ்வொரு சமுதாயங்கள் வரும்பொழுது அந்த சமுதாயத்திற்கு சாட்சி சொல்வதற்காக ஒன்று ஆதரவாக சாட்சி சொல்ல வேண்டும் அல்லது எதிராக சாட்சி சொல்ல வேண்டும் சாட்சி சொல்வதற்காக அந்த நபியும் கூடவே வருவார்கள் நூகலேகலாம் உடைய சமுதாயத்திற்கு நூகலேஹலாம் இவர்களெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டார்கள் ஆதரவாக சாட்சி சொல்வார்கள் இவர்களெல்லாம் எனக்கு கட்டுப்படவில்லை எதிராக சாட்சி சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் அந்தந்த நபிமார்களினுடைய சாட்சியோடு அழைத்து வரும்படும் பொழுது நபியே இவர்களுக்கு எதிராக அதான் எப்படி சொல்கிறான் அப்படின்னா அலாஹாவுலாயி இவர்களுக்கு எதிராக உங்களை நாம் சாட்சியாக கொண்டு வரும் பொழுது இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் அபிசல்லாஹலி வசல்லாம் மறுமை நாள் ஆகிறத்திலே இந்த சமுதாயத்தில் சிலருக்கு ஆதரவாக சாட்சி சொல்வார்கள் இவர்களெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டார்கள் சிலருக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள் இவர்களெல்லாம் எனக்கு கட்டுப்படவில்லை அப்போ தன் சமுதாயத்திற்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டுமே அப்படின்னு நினைத்த நபிசல்லல்லாஹிவசெல்லாம் கண்ணீர் விட்டு கதறினார்கள் என்பதையெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ரபுல்லாலமி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இப்படி சிந்தித்து நாம் குரானை ஓத வேண்டும் பொருள் விளங்காமல் ஓதினாலும் நன்மை என்றாலும் கூட பொருள் விளங்கினா அல்லாவுடைய அருள் சம்பந்தமான ஆயத்துகள் வரும் பொழுது அல்லாட்ட அருளை நாம் கேட்போம் வேதனை சம்பந்தமான வசனங்கள் வரும் பொழுது வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவோம் பொருள் விளங்கலைன்னு வச்சுக்கிடுவோம் அல்லா பாதுகாக்கணும் ரகமத்து சம்பந்தமான வசனங்கள் வரும்பொழுது இது என்னமோ அதாபு சம்மந்தமான ஆயத்து மாதிரி தெரியுதுன்னு சொல்லி யாரெல்லாம் உன்னுடைய ரகமத்தை தராதன்னு ஒருத்தர் துவா செஞ்சிட்டார்னா அதாபு சம்பந்தமான வசனங்கள் வரும்பொழுது என்னமோ ரஹமத்து சம்பந்தமான வசனங்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று எங்களுக்கு தான் ஒருத்தர் துவா செஞ்சுட்டார்னா நிலமை தலைகீழாக போயிடும் அதனால் என்றைக்குமே நாம் என்ன செய்ய வேண்டும் தமிழ் தர்ஜுமா இருக்கிறது அதை அருகில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வசனங்களாக இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை நாம் சிந்தித்து ஓதினால் நம்முடைய ஈமான் இன்னும் பலமாகும் அதிகரிக்கும் அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுவதற்கும் அதாவை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கும் அது ஒரு வழிவகை செய்யும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அந்த அடிப்படையில் பொருள் விளங்கி குரானை ஓதக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு ரபுல்லா ஒழுமையாக ஆக்கி அருள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته